தன்மீது அதீத பக்தி கொண்ட பட்டருக்காக அன்னை அபிராமியே அமாவாசை நாளை பௌர்ணமி நாடாக மாற்றிய நன்னாள்தான் தை அமாவாசை நாள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே முதலில் கல்வி செல்வத்தை தருவாள் பொன் பொருளை தருவாள் எதையும் எதிர்கொள்ளும் மனதை தருவாள் தெய்வ வடிவும் தருவாள் வஞ்சகமற்ற நெஞ்சத்தை தருவாள் இன்னும் இந்த உலகில் நல்லது உண்டு என்று நீங்கள் நினைக்கும் அனைத்தையும் நொடியில் நேரில் வந்து தினமும் தருவாள் என்று பாடுகிறார் அபிராமி பட்டர் அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அந்தாதியில் மொத்தம் நூறு பாடல்கள் முதல் பாடல் உதிக்கின்ற என்று தொடங்கும் அதே போல நூறாவது பாடலின் இறுதியில் உதிக்கின்றவே என்று முடிவடையும் திருக்கடையூரில் வாழ்ந்தவர்தான் சுப்பிரமணியன் என்ற அபிராமி பட்டர் இசையிலும் பாடல் இயற்றுவதிலும் புலமை பெற்றவர் காவிரி கரையில் உள்ள புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருக்கடையூரில் அபிராமி வல்லி உடனுரை கடேஸ்வரர் கோவிலில் அம்பிகையை வழிபட்டு அனைத்தும் எனக்கு அபிராமித்தாயே என்று வாழ்ந்தவர் அபிராமி வல்லியின் மீது தீவிர பக்தி கொண்டவர் நிலா போல் ஒளி வீசும் அம்பிகையின் முக அழகில் மயங்கி லைத்து வாழ்ந்தவர் இவர் அபிராமித்தாயின் மீது கொண்டிருந்த பக்தியை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை இவரை பித்தன் என்று சொன்னார்கள் கிருக்கன் என்று சொன்னார்கள் பசைபாடி தூற்றினார்கள் ஆனால் சுப்பிரமணியன் எதைப்பற்றியும் கவலைப்படவில்லை அம்பிகையை துதிப்பது அவளை பற்றி பாடல்களை இயற்றுவது நாள்தோறும் கோவிலுக்கு சென்று அன்றைய திதியைப் பற்றி கூறி வந்தார் அந்தந்த திதிகளுக்கு ஏற்றவாறு அம்பிகைக்கான வழிபாட்டு நியமங்களை ஏற்பாடு செய்தார் இவரின் பக்தியை மெச்சிய அபிராமித்தாய் இவரின் புகழை உலகறிய செய்ய வேண்டுமென முடிவெடுத்தாள் அந்த நாளும் வந்தது தஞ்சை பகுதியை ஆண்டு வந்தார் முதலாம் சரபோஜி மன்னர் இந்து மதத்தின் மீது தீவிர பக்தி கொண்டவர் ஒருநாள் தை அமாவாசை தினத்தன்று காவிரி சங்கமத்தில் நீராடச் சென்றார் நேர்த்திக்கடனை நிறைவு செய்தார் அருகிலிருக்கும் திருக்கடையூரில் அருள்வாலித்து வரும் அபிராமி தாயை பார்ப்பதற்காக வந்தார் திருக்கடையூர் கோவிலுக்குள் நுழைந்த மக்கள் அனைவரும் மன்னனை போற்றி வழிபட்டு நின்றார்கள் ஆனால் சுப்பிரமணியன் அபிராமித்தாயின் தாயின் கருவறைக்கு முன்பு உட்கார்ந்து யோக நிலையில் அபிராமித்தாயை தாயை ஆழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார் ஆனந்தத்தில் திளைத்துக் கொண்டிருந்தார் மன்னர் வருவதை பற்றி சற்றும் கவலைப்படவில்லை ஆச்சரியப்பட்ட மன்னர் இவரை கூர்ந்து பார்த்தார் அருகில் சென்றார் இவர் யார் என்று கேட்டார் அருகில் இருந்தவர்கள் இவரை பித்தன் என்று சொன்னார்கள் சரபோஜி மன்னருக்கு இவர் முகத்தில் ஒரு வசீகரம் தென்பட்டது சற்று பேச்சு கொடுத்து பார்க்கலாம் என்று அருகில் சென்றார் இவரின் உள்ளுணர்வை தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டார் பட்டரே இன்றைக்கு என்ன திதி என்று கேட்டார் அபிராமி வல்லியின் தெய்வீக தோற்றத்தை மனதில் நிறுத்திக் கொண்டு பரவச நிலையில் வாய்குடரி இன்றைக்கு பூரண பௌர்ணமி திதி என்று சொல்லிவிட்டார் பதிலை கேட்ட சரபோஜி மன்னர் ஆச்சரியப்பட்டார் அப்படியென்றால் இன்றிரவு வானில் முழுநிலவு உதிக்குமா என்று கேட்டார் காரணம் என்னவென்றால் அன்று தை அமாவாசை திதி சற்றும் யோசிக்காமல் நிச்சயம் வரும் என்று சொன்னார் அபிராமி பட்டர் மன்னருக்கு கோபம் வந்தது இன்றிரவு வானில் பௌர்ணமி உதிக்காவிட்டால் நிச்சயம் உனக்கு மரண தண்டனை தருவேன் என்று கட்டளையிட்டார் சுய வந்தார் பட்டர் அருகில் இருந்தவர்களிடம் நடந்ததை கேட்டார் கவலைப்பட்டார் எல்லோரும் என்னை பித்தன் என்று நகையாடுகிறார்கள் அமாவாசை திதியை பௌர்ணமி திதி என்று சொல்லிவிட்டேன் இது எப்படி உண்மையாகும் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் அபிராமித்தாயே நீயே என்னை காத்திருள வேண்டும் என்று கண்ணீர் வடித்தார் தாயார் சந்நிதி முன்பாக சென்று ஆழமான ஒரு குழியை வெட்டினார் அதில் விறகுகளை அடுக்கினார் குழியின் மேல் நூறு கயிறுகளாலான ஒரு உரியை கட்டி வைத்தார் உரியின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டார் தாயே என் மேல் வந்த இந்த பழியை நீ நீக்காவிட்டால் என் உயிரை மாய்ப்பேன் என்று சபதம் செய்தார் அபிராமி தாயை நினைத்து உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது என்று ஒவ்வொரு அந்தாதியாக பாடத் தொடங்கினார் ஒவ்வொரு கயிறாக கொண்டே வந்தார் மாலை நேரம் வந்தது தை அமாவாசை உலகமே இருண்டிருந்தது அபிராமி அன்னையின் ஆசியால் கண்டிப்பாக முழு நிலவு வரும் என்று நம்பிக்கையோடு பாடிக்கொண்டிருந்தார் எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடி முடித்தவுடன் அபிராமி தாய் தன் காதில் அணிந்திருந்த கம்மலை கடற்றி வான்வழியில் வீசியறிந்தாள் கம்மல் வானில் மிதந்து பல கோடி நிலாக்கள் ஒன்று கூடியது போல் ஒளி வீசியது அன்னை அபிராமி சுப்பிரமணிய வட்டரிடம் நீ வாய்தவறி மன்னனிடம் கூறிய சொல்லை நான் உண்மை என்று நிரூபித்து விட்டேன் நீ தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடு என்று சொன்னால் அபிராமி தாயின் அருளைப் பெற்ற பட்டர் பரவசப்பட்டு நூறு பாடல்களை பாடினார் சரபோஜி மன்னரும் பட்டரின் நம்பிக்கையையும் பக்தியையும் பார்த்து இவன் பித்தன் அல்ல இவனை பித்தன் என்று கூறியது பொய் என்று அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டார் இந்த அதிசயம் நிகழ்ந்த நாள்தான் தை அமாவாசை தினம் தை அமாவாசை தினத்தன்று திருக்கடையூர் அபிராமி அன்னை ஆலயத்தில் அபிராமி அந்தாதி பாடல்கள் பாடுவார்கள் அபிராமி பட்டருக்காக வானத்தில் முழு நிலவு காட்டிய ஐதீக திருவிழாவும் இந்த நன்னாடில் இங்கு நடைபெறுகிறது